எவ்ரி ஒன், யோ வெல்கம் பை மதர் ஆஃப் டாட்டர்ஸ். யூஸ்வலான வீடியோ மாதிரி இல்லாமல் இந்த வீடியோ லாஸ்ட் வீக் என்னோடய ட்ரிப் எப்படி இருந்தது அப்படின்றத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோஸில் ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், உங்கள் வீடியோவை வந்து குக் பண்ணிகிட்டே பார்ப்பேன், ஒர்க் பண்ணிகிட்டே பார்த்துருக்கேன் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த வீடியோ ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் கிட்ஸோட பாருங்கள், ஏன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அப்படி எங்களோட இந்த 5 நாள் ட்ரிப்போட முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கம்பைல் பண்ணி தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது நீங்கள் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ட்ரிப் பிளான் பார்த்திங்கன்னா சாட்டர்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் 5 டேஸ்ன்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அப்படின்றதுனால முந்தின நாளே வந்து நாங்கள் சென்னையில் போய் ஸ்டே பண்ணியாச்சு ஒரு ஹோட்டலில். வீடியோ ஃபுல்லாக ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்றதுனால நான் ஸ்டே பண்ண இடங்கள்லேருந்து எல்லாமே காமிச்சிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு 3-4 ரூம் அண்ட் ரிசார்ட் டூர் வந்து இருக்கும். சென்னையில் ஸ்டே பண்ணியிருந்த இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஹயத் ரெஜன்சி அப்படின்ட்டு. நாங்கள் பே பண்ணியிருந்த காஸ்ட்டுக்கு இதுவே ஸ்டார் ரேட்டிங் கம்மியாக இருக்கிற ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தா கூட ஓரளவு ஸ்பேஷியஸாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த ஹோட்டலில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் எல்லாமே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக எங்கே போய் ஸ்டே பண்ணாலும் நம்ம எடுத்துகிட்டு போகிற ட்ராவல் பேக், ட்ரோலி எல்லாமே அந்த ஸ்டோரேஜ் யூனிட்டில் வந்து பேக் பண்ணிடுவோம். பட் ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் வைக்கணும் அப்படின்றதுனால எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்தது. எனக்கு இருக்கிற ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரிப்புக்காக வெளில போகிறப்போ எங்கேயாவது ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா அங்கே உள்ள கர்டைன்ஸு, குஷர் கவர், அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெட், ஏதாவது வால் பெயிண்டிங் இருந்துச்சு, இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து கூகுள் லென்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ நமக்கு ஏதாவது கார்ட்டில் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்டே பண்ணியிருந்தது என்னவோ சென்னையில் தான், பட் நம்ம சென்னையில் தான் இருக்கோமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு யாருமே அங்கே தமிழே பேசலை, ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ் தான் அந்த ஹோட்டலில். ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறதெல்லாம் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ டூத் கேர் கிட்டு, அதுக்கப்புறம் ஷேவிங் கிட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னாலும் நான் வரும்போது பேக் பண்ணிட்டு வருவேன். நம்ம பே பண்ணுற பைசாக்கு தானே அவங்க கொடுக்குறாங்க, ஸோ அதை எடுக்கிறதுல ஒரு சில்லியும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் பார்த்தோம் இந்த பெயிண்டிங்லேருந்து எனக்கு எந்த தீமும் தோணலை. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நெக்ஸ்ட் டே சாட்டர்டே அன்னைக்கு காலையில் ஹோட்டல்லையே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு அப்படின்றதுனால அதுக்கு கிளம்பியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லேயுமே சவுத் இண்டியன் குசைன் அப்படின்றது விரல் விட்டு என்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ட்ராவல் டைம் அப்படின்றதுனால மைல்டாக சாப்பிட்டுட்டு செக் அவுட் ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. இந்த ஹோட்டலோட லாபி ஏரியா ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க, அதுலேருந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் பாருங்கள். நமக்கு 11:00 ஃப்ளைட் அப்படின்னா 2 hours முன்னாடியாவது நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும் இல்லையா. அதனால் நாங்கள் ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 9 இருக்கும் இந்த டைம் கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப்புக்கு எங்கள் ஃபேமிலியும் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் சேர்ந்து தான் போயிருந்தோம். டோட்டலாக இந்த ட்ரிப்பில் வந்து 7 பேர். போர்டிங் ப்ராசஸ், பேகேஜ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour தான் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காது ஒலி பாவம் அழுதுட்டே வந்தான். பட் அதுக்கப்புறம் காட்டன்லாம் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டான். வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 5 மினிட்ஸ் ஆச்சு, இன்னமுமே நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. இதுவே நிறைய பேர் கடுப்பாக இருந்திருக்கும். போரிங்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பாருங்கள், ஏன்னா லென்த்தியான வீடியோ தான். எனக்கும் ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து போர்ட் கிளேர். இந்த ட்ரிப் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்.
அந்தமான் போகிறதுக்கு கரெக்டான சீசன் வந்து ஒரு 8 மந்த்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அக்டோபர்லேருந்து மே வரைக்கும் அப்படின்ட்டு. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஏப்ரல் மேல மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க, அவ்வளோ மோசமான ஒரு ஹீட்டு. நம்ம சென்னையை விட டபுள் டைம் இருந்துச்சு. இந்த ஹோட்டல் போர்ட் பிளேயரில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏர்போர்ட்டில் வந்து நம்ம பேகேஜ்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே டைம் எப்படி ஒரு 1:30 ஆயிரும். இதுக்கு ட்ராவல் டைம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேருந்து கரெக்டாக 2 hours, 11 to 1:15 வந்து இங்கே லேண்ட் ஆகிடுச்சு. பட் பேகேஜ்லாம் எடுத்துகிட்டு நம்ம இங்கே வரும்போது ரூமுக்கு செக்இன் ஆகும்போது அரௌண்ட் ஒரு 2 கிட்டேயே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயரில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமாக தெரியல. ஒவ்வொரு ஐலாண்டில் போய் ஸ்டே பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் இந்த ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக உள்ளதெல்லாம் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தவங்க, என் ஹஸ்பண்ட் எல்லாருமே லாப்ஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. லாப்ஸ்டர்ன்றது வந்து ஒரு பெரிய சைஸ் ரால் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து சும்மா கொடுத்துருந்தா கூட சாப்பிட்ருக்கலாம். அந்த ஷெல்லோட ப்ரெசன்ட் பண்ணவுடனே எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தது, நான் வாயிலே வைக்கல. மோஸ்ட்டாக வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா போர்ட் பிளேயர் ஃபஸ்ட் நாள் வந்த உடனேவே கண்டிப்பாக இதை தான் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பார்ப்பாங்க, செல்லுலர் ஜெயில். அதனால் லஞ்ச் முடிச்சுட்டு நேராக இங்கே தான் போயிருந்தோம். இந்த ஏரியா வந்து சிட்டி சென்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது. பட் நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துலேருந்து இன்னுமுமே பக்கம் தான், அதனால் சீக்கிரமே இங்கே போயாச்சு. பட் எல்லாமே ஈவினிங் பார்க்குற லிமிட் டைம் அப்படின்றது கொஞ்சம் ஏர்லியாகவே முடிச்சிடுறாங்க, 5:30 அந்த மாதிரி. என்டர் ஆனவுடனே டோட்டல் ஜெயிலோட ஃபோட்டோ கேலரி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மியூசியத்தில் இருந்த ஒரு சின்ன ப்ரோட்டோடைப் தான் இது. டோட்டலாக இதோட ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது டைப்புன்றது இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதில் பார்த்துருந்த எல்லா பார்ட்டுமே தனித்தனியாக அப்படியே நேராக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சிறைச்சாலைன்னு ஒரு ஃபிலிம் 1996 வந்திருந்தது. மலையாளத்தில் வந்து காலா பாணி அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஜெயிலையே வந்து அப்படி தான் சொல்கிறாங்க இன்னொரு நேமில். இது வந்து 1906 வந்து பிரிட்டிஷர்ஸ் கட்டிருந்த ஒரு ஜெயில். ரொம்ப மோசமான பனிஷ்மெண்ட்டாக இருக்குமா இங்கே உள்ளது எல்லாமே. இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 7 wings மாதிரி இருக்கும், ஒரு 3 stories இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர். முக்கியமாக அந்தமான் ஜெயிலில் போட்டால் ஏன் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பிரிசனரும் ஒரு கைதியும் இன்னொருத்தவங்களும் பேசிக்கிறதுக்கு கூட சான்ஸே இருக்காதான். நான் இது ஒரே இடம் மட்டும் உள்ளே போய் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 10x14 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதோட ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மேலே உள்ள ஜன்னல் வந்து 10 feet ஹைட்டுக்கு மேலே தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது லாக்கை வந்து லாக் பண்ணிவிட்டு அந்த லேட்ச் வந்து போய் செட் ஆகிறது வந்து ஒரு பில்டிங்கில் ஒரு சின்ன கேப் விட்டு அதுக்கப்புறம் தான் போய் செட் ஆகுது. இதை லாக் பண்ணிவிட்டு இந்த லாக்கோட கீயை வந்து உள்ளே இருக்கிற அந்த கைதிக்கிட்டே தூக்கி போட்டுருவாங்களாம், அவ்வளோ கான்ஃபிடென்ட், ஏன்னா கண்டிப்பாக வந்து இதை திறக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் இருக்கிற இந்த சின்ன ஓப்பன் வழியாக தான் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுப்பாங்களாம். பட் இது உள்ளே போய் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, இந்த பில்டிங் எல்லாம் பாருங்களேன், இந்த பூசு வேலை எதுவுமே நடக்கலை, பிளாஸ்டிக் ஒர்க் எதுவுமே சிமெண்ட் எல்லாம் போட்டு பண்ணாததுனால வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரை விட உள்ளே வந்து கொஞ்சம் கூலாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த ஃபுல் ஜெயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு, இன்னொரு ரெப்ளிகா மாடல் தான் இது. இதே மாதிரி 7 wings இருக்கும், ஒவ்வொன்றதோட லென்த்தும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி லேடர் மாதிரி ஒன்று காமிச்சிருந்தேன் இல்லையா, அது வந்து அதில் தான் யாரையாவது பனிஷ் பண்ணணும் அப்படின்னா அதில் கட்டி வச்சு வந்து அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது மாதிரி ஒரு மாடலும் அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து இப்போலாம் வந்து இங்கே லைட் அண்ட் சவுண்ட் ஷோ நடக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. இதில் ஒரு குடும்பம் என்னென்னா, எங்களுக்கு வந்து இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கூட அங்கே ஒரு கைடு கிடைக்கவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் தான் இருந்தாங்க. பட் எங்கள் குரூப்பில் வந்து ஃப்ளூயண்ட்டாக ஹிந்தி பேசினா ஒருத்தருக்கு மட்டும் தான் புரியும் அப்படின்றதுனால நாங்கள் அசஸ் பண்ணிக்கல. அங்கே ஒரு சிலர் அங்கங்கே போர்டில் இருந்த நியூஸ் மட்டும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தாச்சு. ஒரு சில இடங்களில் ரோடோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது எனக்கு நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் கேரளாலலாம் இருக்கும் இல்லையா, திடீர்னு ஸ்லோப்பாக இருக்கும், திடீர்னு ஒரு ரைஸ் வரும், அந்த மாதிரி இருந்துச்சு. போர்ட் பிளேயரில் அந்த செல்லுலர் ஜெயில் இல்லாமல் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் இருக்குது.
பட் நம்ம போய் இறங்குற லேண்ட் ஆகிற டைமை பொறுத்து தான் அது எல்லாமே. ஏன்னா மோஸ்ட்டாக எல்லாமே வந்து 5 to 6 க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்படின்றதுனால நாங்கள் முந்தின நாள் அந்த ஜெயில் மட்டும்தான் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் டே வந்து இது சண்டே அன்னைக்கு காலையில் ஹோட்டல்லையே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து அந்த சீனிக் வியூலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 4 to 5 அந்தமான் ட்ரிப்பில் ஃபுல்லாக பார்த்துடலாமா அந்த ஐலாண்ட் ஃபுல்லாக அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அரவுண்ட் இதை சுற்றி கிட்டத்தட்ட 300 ஐலாண்ட்ஸ் இருக்கா. இதில் டூரிஸ்ட் போய் தங்கி விசிட் பண்ணுற மாதிரியான ஐலாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தான். ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து பவர் சப்ளையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த டைமுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு 10 to 12 முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்திருந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஐலாண்டுக்கும், அதாவது ஒரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போகிறதுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து ஷிப்பு தான் இருந்துச்சாம். பட் அதுக்கப்புறம் இப்போது அந்தளவுக்கு டூரிஸ்ட் இல்லை அப்படின்றதுனால இப்போ எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் ஃபெர்ரி மாதிரியான ஒரு மீடியம் சைஸ் ஷிப்பு தான் வந்து ஃபெர்ரின்னு சொல்கிறாங்க, அதில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் போனதுமே ஒரு ஃபெர்ரி தான். நாங்கள் போனது நாட்டிகா அப்படின்ற ஒரு சர்வீஸ் எடுத்திருந்தோம். இதில் இதுக்குமே நிறைய டைம் ஸ்லாட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃப்ளைட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி போர்டிங் டைம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஃபெர்ரிக்கு வந்து முன்னாடியே லக்கேஜ் எல்லாத்துக்குமே நம்ம டிக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு காமனாக ஒரு இடத்துல வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 கிட்ட பயங்கர வேர்வையில் உட்காந்துருந்தோம். அங்கே வந்து நிறைய ட்ராவல் கைடு மாதிரி நிறைய போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இப்போது எது இதெல்லாம் ஃபெமிலியரான ஐலாண்டு, அங்கங்கெல்லாம் எது வந்து ஐகானிக்காக ஒவ்வொரு சீனிக் வியூ எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபெர்ரிக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ வீடியோ எதுவுமே அங்கே அலோவ் பண்ணலை. எல்லாமே ப்ராகிபேட்டர்னு போட்டிருந்துச்சு. ஸோ தட் எனக்கு எதுவும் அங்கே ரெக்கார்ட் பண்ண முடியல இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். போர்ட்பிளேலேருந்து இப்போ நாங்கள் போகிற ஐலாண்ட் பேர் வந்து ஹேவ்லாக் அப்படின்ட்டு ஒரு ஐலாண்டு. இதோட ட்ராவல் டைம் வந்து 1.5 கிட்ட இருந்துச்சு. இந்த ஃபெர்ரி வந்து 2 மாதிரி இருந்தது, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி. பட் டோரை விட்டுட்டு நம்ம வெளியிலலாம் வந்து நிற்கிறதுக்கு அளவுலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் டீப் போக போக நிறைய குரூப்பாக டால்ஃபின்ஸ் எல்லாம் இருக்கும், லக் இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் கடைசி வரைக்கும் லக் இல்லை, நாங்கள் பார்க்க முடியல. நானும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டே வந்தேன். பட் எங்கேயுமே பார்க்கல. பட் அதுக்கு பதிலாக ஒரு சில வியூஸ் எல்லாம் பார்க்கவே நல்லா இருந்தது. இது வந்து ஆப்போசிட்டில் போன இன்னொரு ஒரு ஃபெர்ரி. ஒவ்வொரு ஐலாண்ட்ஸில் உள்ள ரிசார்ட்டுமே இந்த ஃபெர்ரியோட டைமிங்கை வச்சு தான் வந்து ரூம் செக்இன் செக் அவுட் எல்லாமே கொடுக்குறாங்க. அங்கே போன இடங்களில் பிடிச்சிருந்த ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே வெல்கம் ட்ரிங்க் அப்படின்றது வந்து ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். இப்போது இதில் கொடுத்துருந்ததுமே எல்லாருக்குமே வந்து ஒரு இளநி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி, அதுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ளது வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் பேண்ட்ரி அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படின்றது வந்து அங்கே இருந்துச்சு, சாக்லேட்ஸ் சிப்ஸ் அந்த மாதிரி. ஃபைனலி ஒரு 1.5 ட்ராவல்ஸ்க்கு அப்புறம் ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு வந்தாச்சு. இது வந்து டைம் எப்படியும் ஒரு 10:30 to 11 தான் இருக்கும். வெயில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் 1 அடிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது வெயில். பட் வேறு வழி இல்லை, நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் ஒரு 1.5 வரைக்கும் நம்ம தான் எடுத்துகிட்டு போனோம். பட் இன்னொரு ஐலாண்ட் போயிருந்தோம், அங்கே வந்து போர்ட்ரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்த கேப் வந்து வெளியில் வந்து எடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு புக் பண்ணியிருந்த ஒரு ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நெயில் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு ஐலாண்ட் போயிருந்தோம், அங்கே தான் வந்து சிம்ஃபனி அப்படின்னு ஒரு ரிசார்ட் புக் பண்ணியிருந்தோம். பட் நேம் சொதப்பி போயிட்டு இங்கே வந்து சிம்ஃபனி வந்துட்டோம். பட் அங்கே உள்ள வெல்கம் ட்ரிங்க் எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நேம் வந்து மாற்றி வந்துட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்த இடம் அங்கே போயாச்சு.
பட் இதோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து எப்படியும் ஒரு மூணாவது ரூம் டூர்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ரிசார்ட்டோட லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு, பட் ஒரு ரூமுக்கு வந்து ரெண்டு பேர் தான் அலோடு. இந்த ரிசார்ட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ரோ ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்னில் இருந்துச்சு. ஒரு ரீசனபிளான ஸ்டோரேஜ் யூனிட் எல்லாமே சேர்ந்துருந்தது. இங்கே உள்ள எல்லா இடங்களையும் இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஹோட்டல் ரிசார்ட்ஸ் எல்லா இடத்துலையுமே கிளாஸ் பாட்டில்ஸில் தான் எல்லாமே சர்வ் பண்ணாங்க, எஸ்பெஷலி வாட்டர்லேருந்து எல்லாமே. ஹேவ்லாக்கில் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்றதோட கைடுமே வந்து ட்ராவல் டெஸ்க்னு எல்லா ரிசார்ட்லையுமே இருக்குது. அங்கே முக்கியமாக பார்க்கணும் அப்படின்ற இடம் வந்து எலிஃபண்ட் பீச் ஆர் ராதாநகர் பீச். எங்களுக்கு இருந்த டைமிங்கில் வந்து சன்செட் பார்க்கணும் அப்படின்னா இந்த ராதாநகர் பீச் வந்து பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஏஷியாலேயே கிளீனஸ்ட் பீச் அப்படின்னு நினைக்கிறேன், மோஸ்ட் பியூட்டிஃபுல் பீச் அப்படின்ற ஒரு நேமும் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. சன்செட்லாம் பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் இங்கே தான் நடந்துச்சு. நிறைய ஃபிலிம் ஷூட்டிங் அந்தமான்ல அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ராதாநகர் பீச்சுக்கு இருக்குமா. அதுக்கப்புறம் வேர்ல்டுலே 7th கிளீனஸ்ட் பீச் அப்படின்ற ஒரு நேம் சொன்னாங்க. இப்போ இந்த கிளிப்பிங்ஸ் பார்க்குறப்ப டைம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 5:30 தான். சன்செட்டு பார்த்திங்க அப்படின்னா 5:20 ஸ்டார்ட் ஆயிடுது. அடுத்த ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபுல்லாக இருட்டாயிடும். அதே மாதிரி சன்ரைஸும் கொஞ்சம் ஏர்லியாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. இந்த ரிசார்ட்டில் பார்த்திங்கன்னா காமனாக வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. வீடியோவில் ரியல் சவுண்ட் காட்டலான்னு பார்த்தா சான்ஸே இல்லை, அவ்வளோ டிஜே போட்டுட்டு சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு. பட் எல்லாமே ஹிந்தி சாங்ஸ், எங்கே போனாலும் ஹிந்தி தான் அந்தமானில். அதே மாதிரி எங்களுக்கு கிடைச்ச டிரைவர்லேருந்து எல்லாருமே அன்ஃபார்ச்சுனேட்லி ஹிந்தி தான், இல்லைனா பெங்காலிஸ் இருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து பாப்புலேஷன் வந்து பெங்காலிஸ் தானா, ஆனால் ஹிந்தி வந்து தெரிஞ்சது அப்படின்னா மேனேஜ் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க எல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பேச மாட்டேங்கிறாங்க. பட் எங்கே போனாலும் ஒரு தமிழர் கிடச்சிருவாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டு போனோம். பட் லஞ்ச் வந்து அங்கே தான் சாப்பிட்டோம், டின்னர் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன்னைக்குன்னு பார்த்து, ஏதோ ஒரு ரீசனால் நைட் டின்னர் இல்லை அப்படின்னு சொன்னதுனால ரிசார்ட்டில் உள்ள ஹோட்டல்லையே வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ரிப் அப்படின்றத விட அந்தமானுக்கு வர்றது வந்து நியூலி மேரிட் கப்புள்ஸ் தான், நிறைய நார்த் இந்தியன் கப்புள்ஸ் தான் பார்த்தோம். எல்லா ரிசார்ட்லேயுமே கேண்டில் லைட் டின்னர் அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. பீச் வியூ பார்த்த மாதிரி நைட் இதை மாதிரி நிறைய அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, கேனோபி மாதிரி செட் பண்ணி. அந்த அலையோட சவுண்டோட மூன் லைட்டில் ஒரு டின்னர் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் இது. அதே மாதிரி அந்த நைட் டைம் கிளிக் பண்ண அவ்வளோ ஃபோட்டோஸும் மேஜிக் மாதிரி அதில் ரெக்கார்ட் ஆகிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஸோ அதில் ஒரு சில கிளிப்பிங்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இது நெக்ஸ்ட் டே மண்டே அன்னைக்கு காலையில் இந்த சன்ரைஸ் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:20. இதில் நாங்கள் அலாரம் வச்செல்லாம் எந்திரிச்சு வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்தோம், பட் சன்ரைஸ் ஆகிடுச்சு. 5:20 இந்த அளவுக்கு வெளிச்சமாக இருந்துச்சு. நைட்டு வந்து பசங்க ஊஞ்சலாடிட்டு இருக்கும் போது ஒரு கிளிப்பிங்ஸ் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து அலை எது வரைக்கும் வந்திருந்ததோ காலையில் பார்க்கும்போது தண்ணி சுத்தமாக அந்த இடத்துல இல்லை, ஃபுல்லாகவே அங்கே எல்லாம் ஒரே சேரு மாதிரி தான் இருந்துச்சு, தண்ணி ரொம்ப பின்னாடி போயிருந்தது. காலையில் நல்லா போயிட்டு இருந்த ட்ரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட், ரொம்ப சின்சியராக வீடியோ எடுக்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து ஸ்லிப் ஆகி ஒரு 3 feet ஹைட்லேருந்து பேக் சைடு விழுந்துட்டேன். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் கொஞ்சம் மூட விட்டேன், சரி வேறு வழி இல்லை, அது வந்து பீச் மண் அப்படின்றதுனால பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் ஊரில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு, ஏன்னா ட்ரிப் கேன்சல் பண்ண முடியாது, நம்ம புக் பண்ணியிருந்தது வந்து ரவுண்ட் ட்ரிப் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் ஹேவ்லாக்லேருந்து கிளம்பி இன்னொரு ஐலாண்ட், இது வந்து நெயில் ஐலாண்டுன்னு பேர். இது பார்த்தாலே தெரியும் நம்ம ஆக்வஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் பார்த்துருப்போம், அப்படி ஒரு கலர் டைரெக்டாக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பீச்சு. அதே மாதிரி ஒரு 1.5 kilometer நம்ம வந்து நம்ம லக்கேஜை சம்மந்துக்கிட்டு அங்கேருந்து வந்து தான் ஆகணும் அந்த வெயிலில். அதுக்கப்புறம் நெயிலில் புக் பண்ணியிருந்த ரிசார்ட் பேர் தான் வந்து சிம்ஃபனி.
இங்கே இருக்கிற சீனிக் வியூ பார்க்குறத விட இந்த ரிசார்ட்டே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னென்னா வெளியில் லாபி ஏரியாலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரூம் வந்து ஒரு எப்படியும் ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு ஓல்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே உள்ள டைல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சிருந்தது. ஐ திங்க் இது வந்து ஒரு 4வது ரூம் டூர். பட் ஒவ்வொரு ரூம்லேருந்து அந்த பால்கனி ஏரியா மாதிரி செட் பண்ணி ப்ரைவேட் பூல் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. லஞ்சுக்கு டைம் இருந்தது அப்படின்றதுனால ரூம் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தனால இந்த இடம் வந்து பரத்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருந்தோம். பட் அதை பீச் கிராஸ் பண்ணி போகிற இடமே வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. இது மரத்தோட வேரா இல்லை இந்த மரத்தோட ஸ்ட்ரக்சராக இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து 1 மணி வரைக்கும் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. அதில் வந்து ஃபேமிலியாக போகிறப்ப பெஸ்ட்டு என்ன அப்படின்னா கிளாஸ் போட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுருந்தாங்க. அது வந்து இப்போது அடுத்த பார்ட்டில் வரும் பாருங்கள். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல் பசங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜெட்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டர்லேயே வந்து நம்ம டிரைவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே கூட வந்து ஒரு கைடு மாதிரி ஒருத்தவங்க வராங்க. அது இல்லாமல் ஸ்கூபா டைவிங் வந்து இங்கே இருந்துச்சு. பட் நாங்கள் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் போட்டு தான். போட்டில் வந்து சென்டராக இதை மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஒன்றும் தெரியாது. கொஞ்சம் நம்ம டீப்பில் வந்து ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே அடியில் உள்ள நிறைய இந்த மாதிரியான கோரல்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. கைடு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் டிரைவ் பண்ணவரே எல்லாருமே ஹிந்தி தான். பட் எங்கள் கூட வந்தவங்க வந்து எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு 10 ஃபீட்டு கிட்ட அதாவது டெப்த் இருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப க்ளோஸாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இடம் வந்து அரௌண்ட் ஒரு 20 ஃபீட் வந்து நல்ல ஆழம் இருக்கும். இந்த கிளாஸ் வந்து மேக்னிஃபைடு கிளாஸ் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி காமிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கடியில் நம்ம பிளாங்டன் வந்து மீனோட ஃபுட்டுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா லோயர் கிளாஸ்லாம், அந்த பிளாங்டன் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் கோரல்ஸ் எல்லாம் நிறைய இந்த பவளப்பாறைகள்லாம் இருக்கிறது எல்லாமே எது அப்படின்னு காமிச்சாங்க. நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே நிறைய ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரைன் மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிறது வந்து பிரைன் கோரல், ப்ளூ கோரல், எல்லோ இஷ்ல இருந்துச்சு. அப்புறம் மஷ்ரூம் கோரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக ஒரு பாறை மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய ஃபிஷ் வெரைட்டியுமே சொல்கிறாங்க. நைட் குயின், அதுக்கப்புறம் ஜெப்ரா ஃபிஷ் அப்படின்ட்டு நிறைய ஃபிஷ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே மோட்டர் ஸ்லோ மோஷன்லேயே வச்சு சுற்றி சுற்றி எல்லா இடமும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா அதோட எண்டு வந்துடும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் சேஃப்டியாக தான் இருந்தது எல்லாமே. இதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 800 அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு போட்டுக்கு வந்து 10 சீட் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணிக்கிறாங்க. நம்ம 7லேருந்து 8 பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு போட் வந்து நம்ம ப்ரைவேட்டாகவே எடுத்துக்கலாம். ஒரு பெரிய மஷ்ரூம் கோரல் இப்போ தெரிஞ்சது பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அது டைரெக்டாக பார்க்கும்போது. இப்போ ஸ்கூபா டைவிங்லாம் போக முடியல, நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னா இந்த கிளாஸ் போட் வந்து நல்ல ஆப்ஷன். ஸ்கூபா டைவிங்லாம் ஒன்றும் இல்லை, இதே மாதிரி நம்ம உள்ளே டைரெக்டாக போய் அதை பார்ப்போம். பட் அதுக்குமே கூட வந்து நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் வருவாங்க. அதுக்கான சூட் எல்லாம் இருக்குது உள்ளே போய் போகிற மாதிரி, ஆக்சிஜன் மாஸ்கோடு சேர்த்து. அதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 4,500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அட்வென்ச்சரஸாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா இது பண்ணலாம். பட் பேராசைலிங் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த நெல் ஐலாண்டில் வந்து அது இல்லை, பட் போர்ட்பிளேரில் இருக்குது. நாங்கள் வந்த டைமுக்கு வந்து 1 மணிக்குள்ளே அது எப்போவுமே முடிச்சிடுறாங்கன்றதுனால அதையுமே ஆக்சஸ் பண்ண முடியல.
என்னதான் அழகாக ஒயிட் சாண்ட் பீச் எல்லாமே சொன்னாலும் நம்ம அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கிளைமேட் வந்து ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கணும். இந்த டைம் வந்து ரொம்ப ஹார்ஷான வெயிலாக இருந்துச்சு நாங்கள் போன டைம். ஸோ பெட்டர் வந்து நவம்பர் அப்படின்னா டிசம்பர் அந்த டைமில் போகலாம். இப்போ ஜூலை டு அக்டோபர் அப்படின்னா இந்த ஃபெர்ரி எல்லாம் போகுது இல்லையா நமக்கு ஒவ்வொரு ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு, அப்போ வந்து சீ வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த டைம் வந்து சீசன் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெயிலில் மட்டும்தான் நாங்கள் ஒரு ரெண்டு பிளேஸ் பார்த்தோம், ஏன்னா காலையில் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்றதுனால லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லக்ஷ்மண்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு வந்திருந்தோம். இங்கே மோஸ்ட்டாக எல்லா இடமுமே சன்செட் பார்க்கலாம், பட் ஒரு சில ஸ்பாட்டை வந்து சன்செட் பார்க்குறதுக்குன்னே ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா நேச்சுரல் பிரிட்ஜ் இங்கே ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு. இந்த இடம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சேர் சகதியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இது எதுவுமே சேர் கிடையாது, எல்லாமே வந்து சின்ன சின்ன கல்லாக இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடந்து போனோம் அப்படின்னா இந்த சூப்பரான பிரிட்ஜ் ஒன்று பார்க்கலாம். நிறைய ஃபிலிம்ஸில் வந்து இந்த வியூ வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம க்ராஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு அந்த பேக் சைடும் போய் பார்க்கலாம், பட் நாங்கள் போன டைமிங் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால சன்செட் ஆகிடுச்சு நாங்கள் போகும்போதே. நாங்கள் பாதி தூரம் போகும்போதே ஆப்போசிட்டில் வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு மேலே போகிறது சேஃப் கிடையாது, சன்செட் ஆன உடனே அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு டார்க் ஆகிடும், நீங்கள் அதுக்கப்புறம் டார்ச்சிலோட வெளிச்சத்தில் தான் வர்ற மாதிரி இருக்கும், ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்ததுக்காக ஃப்ரண்ட் வியூ மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டோம். ஈவினிங் ஆனாலே ஒரே லைட்ஸும் டிஜே சாங்ஸும் தான், அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு இடம் எதுவும் பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்றதுனால ரிசார்ட்லேயே இருந்தாச்சு. இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு இந்த செட்டிநாடு ஹவுஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டோர் எல்லாம் வந்து லூவஸ் போட்ட மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு உள்ளே பார்க்கும்போது. பட் அவுட் சைடு லாபி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அவங்கவுங்களுக்கும் ஒரு ப்ரைவேட் பூல் இருக்குதுன்னு சொன்னிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே டியூஸ்டே அன்னைக்கு காலையில் திரும்ப நெய்லேருந்து கிளம்பி பேக் டு போர்ட் பிளேர். எனக்கு தெரிஞ்சு இப்போது அந்தமான் ட்ரிப் வரீங்க அப்படின்னா பெரிய செக்லிஸ்ட் வச்சுட்டு நிறைய பார்க்கணும் நம்ம பிளான் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற அந்த ஃபெர்ரியோட டைமை பொறுத்து தான் நம்ம வந்து பிளானே பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் ட்ராவல் டைம் தான் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. பட் பார்க்க வேண்டிய ஸ்பாட் அப்படின்றது வந்து நிறைய இடங்களை வந்து கவர் பண்ண முடியல. நெயிலில் மட்டும்தான் ஒரு 2 இடம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் போர்ட் பிளேயருக்கு வந்து அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு திரும்ப வந்தாச்சு. இப்போ பார்க்குற ஷிப்பு வந்து சென்னையிலேருந்து அந்தமான் வருமா நாலந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷிப்பு. இறங்கினா வந்து வீடியோ எடுக்க முடியாது அப்படின்ட்டு இறங்கிறதுக்கு முன்னாடியே நான் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து ட்ராவல் டைம் பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேருந்து அந்தமான் வர்றதுக்கு 60 hours ஆகுமா. கப்பலுக்கெல்லாம் நங்கூரம் போடுவாங்க இல்லையா ஆங்கர் போடுறது, ஸோ அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பசங்களுக்குன்னு சொல்லி காமிச்சிட்டு அதையுமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். டியூஸ்டே அன்னைக்கு போட்லேயே ரீச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் போகல, பட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மட்டும் ரோஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்ட் போயிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு சின்ன போட்லேயே தான் போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி என்னதான் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நிக்கோபார் வந்து நம்ம எல்லாருமே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஏன்னா ரிசர்ச் பீப்புள்ஸ் மட்டும்தான் ஒரு சில பெர்மிட்ஸ் வாங்கிட்டு அங்கே போக முடியுமா. இது இல்லாமல் இன்னமுமே நிறைய சன்செட் பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திரபோஸ் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ இருந்தாலும் நான் பார்த்துருந்த இடங்கள் வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காமிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ இன் தி நெக்ஸ்ட் வ்ளாக்.